Sky is the limit 7630. Maragadavalli's kitchen. And the playlist la irukku. Rava upma interesting ah pandradhunu paarkom. Enniye vechi stove on pannittu poga vanda udane modalla item namba poda vendiyathu kadugu. Kadugu vedicha udane almost satta adangra time ku namba enna pananum? Kadala paruppu potrom. Adutha namba poda vendiya item uluthum paruppu oru spoon. கடலக்காய் பருப்பு நெல்லக்கடலை அடுத்தபடியா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போட்ட உடனே பெருங்காய அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கறிவேப்பிலைக்கு அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்க்கு அப்புறம் பச்சை பட்டாணி இது போட்டு முடிச்ச உடனே நாம இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியை போட்டுடலாம் அரை அழகு ரவை இதை நான் முதல்ல போட்டு வறுத்துட்டுருவேன் சில பேர் வெந்நீர் வச்சுட்டு அப்புறம் ரவை போடுவா நான் அப்படி பண்ண மாதிரியே நிறைய அழகு ரவையை முதல்ல போட்டுருவேன் அதுக்கப்புறம் வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம் அதுக்கப்புறம் ஜலத்தை குத்திடுறது வழக்கம் ஜலம் வந்து எப்படின்னா ரவை எவ்வளோ அமையிறதோ அது வரைக்கும் தான் ஜலம் அதுக்கு மேலே குத்த மாட்டேன் கரெக்டாக அமையிற மாதிரி ஜலம் குத்திடுவேன் ஜலம் குத்தின விட்டு உப்பு பெருசு சின்னதமாக பண்ணிட்டு தீய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பண்ண வேண்டியது தான் உப்மா ட்ரை ஆகி வானாய் விட்டு ஒட்டாமல் வந்த உடனே உப்மா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் உப்மா ரெடி ஆன உடனே நம்ம அணைச்சிடுவோம் அணைச்சிட்டு இந்த அழகாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டுலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம சாய்க்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டுலாம் ஓகேவா இது எடுத்து வச்சுட்டா விட்டு நாம் நெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அது இது மேலே குத்திடணும் செம்ம வசனையாக இருக்கும் நெய்யை நான் இதுக்கு மேலே நம்ம போட வேண்டிய ஐட்டம் கொத்தமல்லி துருவி வச்சுருக்க தேங்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இதுக்கு நம்ம தொட்டுக்க தேங்காய் சட்னி அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்து போட்டுடலாம் தேங்காய் சட்னி உப்மா இந்த மாதிரி உப்மா பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா தினம் பசங்க உப்மா சாப்பிட்றதுக்கு மறுக்கவே மாட்டான் டெய்லி உப்மாவே கேட்பான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு மேலே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க ரொம்ப பிரமாதமாக இதில் வந்து கொத்தமல்லி இருக்குது கருவேப்பிலை இருக்குது இஞ்சி இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது எல்லாத்தையும் தனித்தனி தனித்தனியாக அதுங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாருங்க அது தவிர பட்டாணி இருக்குது அது தவிர முந்திரி பருப்பு இருக்குது எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸ் எல்லா விதமான மினரல்ஸு அதனால் ஒரு உப்மான கம்ப்ளீட் பிளான்டு ஃபுட் மூணு விதமான எண்ணெய் சத்து இருக்குது ஒன்று வந்து நல்லெண்ணெய் ஒன்று வந்து நெய் இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய் சத்து மூணு விதமான எண்ணெய் சத்து இருக்குது